சின்னமுன்னு டிவி. ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்னைக்கு நாம ஃபீலிங்ஸ், அதாவது நாம் வெளிக்காட்டும் உணர்வுகள் பத்தி பார்க்க போறோம். ஹாப்பி, மகிழ்ச்சி. மகிழ்ச்சியாக இருப்பது, அதாவது சந்தோஷமாக இருப்பது. நாம எப்பவுமே சந்தோஷமாகவும் மற்றவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கும்படியும் நடந்துக்கணும். நம்ம ஆரோக்கியத்துக்கும் அது ரொம்பவே நல்லது. சேட், சோகம். சோகமாய் இருப்பது, அதாவது கவலையாய் இருப்பது. முடிஞ்ச அளவுக்கு நாம சோகமாக இருக்கிறத தவிர்க்கணும். அது நம்ம சுற்றி இருக்கிறவங்களையும் பாதிக்கும், உடல் நலமும் கெட்டு போகும். கியூரியஸ், ஆர்வம். ஆர்வமாய் இருப்பது, புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள நம்ம என்றைக்குமே ஆர்வமாக இருக்கணும். ஆங்க்ரி, கோபம். கோபப்படுவது. கோபம் அப்படிங்கிறது ஒரு கொடிய நோய். அது நம்மளை மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் காயப்படுத்தும். அதனால் எப்பவுமே நாம் கோபத்தை தவிர்க்கணும். க்ரை, அழுகை. அழுவது. நாம் என்றைக்குமே ஸ்ட்ராங்காக, அதாவது தைரியமாக இருக்கணும். தேவையில்லாமல் அழுதா அது யாருக்குமே பிடிக்காது, சரியா? சில்லி, விளையாட்டுத்தனமாய் இருப்பது. எல்லா விஷயங்கள்லையும் விளையாட்டுத்தனமாக இருக்கிறது நமக்கு தீங்கு விளைவிக்கும். காரியங்களோட முக்கியத்துவத்தை புரிஞ்சு நாம் பொறுப்போடு நடந்துக்கணும், சரிதானே குட்டீஸ்? ஷை, வெட்கம். வெட்கப்படுவது. வெட்கப்படுவது அழகாக இருந்தாலும் எல்லா விஷயங்களுக்கும் வெட்கப்பட்டுட்டு அமைதியாக இருக்கக்கூடாது. நம்ம கடமைகளை சிறப்பாக செய்ய வெட்கம் என்றைக்குமே தடையாக இருக்கக்கூடாது, சரியா? டயர்டு, சோர்வு. சோர்வாக இருப்பது. நாம் ரொம்ப நேரம் விளையாடிட்டு வந்தால் சோர்வாக இருப்போமே, அதுதான். அப்போது நல்ல ஆரோக்கியமான உணவும் நல்ல ரெஸ்ட்டும் எடுக்கணும். ஸ்கேர்டு, பயம். பயப்படுறது. நாம் என்றைக்குமே தைரியமாக இருக்கணும். எல்லா விஷயத்துக்கும் பயந்து ஒதுங்கி இருக்கக்கூடாது. நல்ல உணர்வுகளை பின்பற்றி நல்ல பேரை வாங்கலாமா குட்டீஸ்? பாய். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சின்னமுன்னு டிவி.